ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, சரஸ்வதி பூஜைக்கு பண்ணுற நைவேத்தியம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம டேஸ்டியான சக்கரை பொங்கல் பட்டாணி பருப்பு வடை, நாடன் கடலைன்னு சொல்கிற ப்ரௌன் கொண்ட கடலில் தான் சுண்டல் பண்ணியிருக்கேன். இதுதான் வழக்கம் சரஸ்வதி பூஜைக்கு. சக்கரை பொங்கலுக்கு அரை டம்ளர் அரிசி, கால் டம்ளர் பயத்தம் பருப்பு லேசாக வறுத்துட்டு, ஒன்றுக்கு மூணு தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வச்சு எடுத்துருக்கேன். இது ரெண்டே கால் கப்பு வெல்லம், சீம் பருப்பும் சேர்த்து முக்கால் டம்ளர், அதுக்கு மூணு பங்கு எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோ விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். நான் மூணு பங்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். இது நல்ல வெல்லம் தான், இதில் குப்பை எல்லாம் கிடையாது. இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கரை விட்டுட்டு பச்சை வெள்ளம் வாசனை போக ஒரு பாகு பதம் வந்ததுக்கப்புறம் இதை சேர்க்கலாம். அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். கொதிக்கட்டும். எல்லாம் கரைஞ்சி பச்சை வெள்ளம் வாசனை போக கொதிச்சாச்சு. கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி டார்க் கலர் வெல்லம் தான் சக்கரை பொங்கலுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசிச்சு வச்சுருக்கிற அரிசி பருப்பை இதில் சேர்த்துடலாம். இந்த அளவு மசிச்சு வச்சால் தான் மூணு வெள்ளம்லாம் சேர்க்கும்போது ஒன்றும் தெரியுமா தேராமல் இருக்கும், இல்லைன்னா தேரிக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரட்டிக்கலாம். நல்லா ஜோராக வறண்டெடுத்து சக்கரை பொங்கல் பாருங்கோ, சூப்பராக நல்லா வறண்டாச்சு. நான் இது வரைக்கும் இதில் ஒரு சொட்டு நெய் கூட விடலை. ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, மேலாக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். நிறைய நெய் விட்டால் மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது சக்கரை பொங்கலுக்கு முந்திரி பருப்பு வறுத்து போடுறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். இதில் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துடணும். நம்ம சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி. இது பருப்பு வடை, அதை பட்டாணி பருப்பு வடைக்கு 1 டம்ளர் பட்டாணி பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைச்சிக்கணும். இதை மிக்சியில் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், 2 மிளகாய் வத்தல், 1 துண்டு இஞ்சி, 4 கருகப்பில், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து தண்ணி விடாமல் கரகரப்பாக அரைச்சின்னு வரேன். 4 பல்ஸு விட்டு இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போது இந்த மாவில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மாவில் 1 ஸ்பூன் நெய் விடும்போது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். உதிர உதிராக இருக்குது பாருங்கோ இந்த அரைச்ச மாவு. இதை கையால் அழுத்தி அழுத்தி சின்ன சின்ன வடையாக தட்டி எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஸ்டவ்வில். அதில் 1/1 ட்ராப் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஜோராக இருக்கும் இந்த பட்டாணி பருப்பு வடை. பேலன்ஸ் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே வடையாக தட்டிக்கலாம். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ. இது கிடைக்கலன்னா கடலைப்பருப்பில் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே கடலைப்பருப்பில் நம்ம சேனலில் பண்ணி காமிச்சிருக்கேன். இது கூடவே ப்ரௌன் கொண்ட கடலை சுண்டலும் பண்ணுறது வழக்கம். பொதுவாக உள்ள வழக்கம் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்டவா சக்கரை பொங்கலுக்கு பதிலாக பாயசமும் வச்சுக்கலாம். பருப்பு வடைக்கு பதிலாக உளுந்து வடையும் பண்ணிக்கலாம். அவாவா இஷ்டம்.